வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆந்திரா ஸ்டைலில் கோங்குரா பப்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கோங்குரா பப்பு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முக்கியமாக ரெண்டு இன்க்ரீடியன்ட் தேவை, கோங்குரா கீரை, அதுக்கப்புறம் தோரம்பருப்பு இல்லைனா மசூர் டால். ட்ரெடிஷ்னலாக இதை தோரம்பருப்பில் தான் பண்ணுவாங்க, பட் என்கிட்ட நிறைய மசூர் டால் இருந்ததுனால நான் மசூர் டாலை ட்ரை பண்ண ரொம்பவே நல்லா வந்தது. ஒரு கப் பருப்பை நல்லா களைஞ்சிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் நல்லா பொடி பொடியாக நறுக்கின கோங்குரா கீரையை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதே ப்ரெஷர் குக்கரில் ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால பருப்பு நல்லா உங்களுக்கு வெந்து குழஞ்சி வரும். இந்த பருப்பு, தக்காளி, வெங்காயம், கீரைலாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பருப்புக்கெலாம் மேலே ஒரு இன்ச் இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டாலும் பொங்கி வரும், கம்மியாக தண்ணி சேர்த்துட்டாலும் அடி பிடிச்சிரும். அதனால் தண்ணி பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 4-5 அஞ்சு விசில் விட்டுருங்க. மீதியெல்லாம் சீக்கிரம் வெந்துடும், பருப்பு மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை திறந்து கலந்து விட்டுருங்க. பருப்பு வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா திருப்பி கூட இன்னும் ரெண்டு விசில் விடுங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சின்ன சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு 15 பல் பூண்டை தோலோடு சேர்த்துக்கோங்க. பூண்டை இந்த எண்ணெயில் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி போகிறோம். ரோஸ்ட் பண்ண தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பூண்டை அப்படியே லைட் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இந்த ரெசிபிக்கு மொத்தமாக 2 வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டோம், ஒரு வெங்காயத்தை இப்போ சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டான்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சாதா ரெட் சில்லி பவுடரை காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம மிளகாப்பொடி சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு கோங்குரா மிக்சரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு கோங்குரா மிக்சர்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒன்றா ஸ்லோ குக் பண்ணும் போது தான் எல்லா ஃப்ளேவரும் நம்மளுக்கு வரும். பருப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ குக்கிங் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு பதிலாக பருப்பை நேராக வேக வச்சா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நம்மளுக்கு குயிக் குக்கிங் ஆனோங்கிறதுக்காக நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டாலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோங்குரா பப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்காது, ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும். ஆற ஆற பருப்பு நல்லா இறுகி உங்களுக்கு இன்னுமே திக்காகிடும். கடைசியாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டி கோங்குரா பப்பு ரெடி. ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான இந்த ரெசிபியை ஈஸியாக உங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.